ரைஸ்னா தான் உங்க முப்சிகா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெரைட்டியான சாணத்தை பாக்குறோம், ஹிமாலயன் பைக்கு. அதோட ரிவ்யூ நம்ம பார்க்குறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ. ஆஃப் ரோட் ப்ளஸ் பார்க்குறோம், என்னென்ன வண்டியில் மாற்றம் பிஏ சிக்ஸில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ ஆஃப் ரோடுக்குள்ளே போக போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் ரோடுக்குள்ளே ரைடு போகிறோம். வண்டி இப்போ 40 போகுது. 40 போனாலுமே அந்த எனக்கு அந்த வைப்ரேஷன் ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம 17 பிடிச்சிட்டோம். ஆஃப் ரோட்டில் 17 போனாலுமே வண்டி எனக்கு வைப்ரேஷனே வரமாட்டேங்குது. அவ்வளோ ஹேண்ட்லிங் சரி, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, கரெக்டாக இருக்குது. எனக்கு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ரோடை பார்த்துருக்கீங்களா, இந்த ரோடை பாருங்கள். எனக்கு ஒரு குழுக்களாக ஒன்றும் வரமாட்டேங்குது. ஃபுல்லாக கடலு மாடுதே இருக்குது ஃபுல்லாகவே. வண்டி அது மாதிரி சூப்பராக நம்மளை கொண்டு போகுது. அது மாதிரி சீட்டிங் போகுது, சூப்பராக இருக்குது. நமக்கு டிஜிட்டல் மீட்டர் தான் வச்சுருக்காங்க. நியூட்ரல் லைட்டு, இன்ஜின் ஆனாக இருக்குது, பேட்ரி, பின்ன ஹெட்லாம்பு, ஏபிஎஸ், பின்ன பெட்ரோல் டேங்க் வருது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன் காணிக்கிறது, ஆர்பிஎம் மீட்ரு. வேறு வண்டியோட ஸ்மூத்திங் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கு தான். டேங்கு வந்து குட்டியாக பக்காவாக இருக்கும். டேங்க் போட்டிருப்பாங்க, 10 லிட்டர் டேங்கு தான். பின்ன சீட்டு, குஷன் சீட்டு தான் இருக்குது. சீட்டு குஷன் சீட்னால ரொம்ப உட்காந்து ட்ராவல் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரியர், இந்த கேரியர் செம்ம. ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு லக்கேஜ் வைக்க பிக்கப் பண்ணி ஒரு ஆள் உட்காந்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல் தான் போட்டிருக்கோங்க, எம்மா ரஃப் உள்ளது. சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஆரியோட சைலன்சர் தான், சவுண்ட் அவ்வளோ வராது. ஆனால் உங்களுக்கு அடியில் போகும்போது ஆஃப் ரோடில் கல் தட்டாமல் இருக்கும், ரொம்ப அளவாக கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். பின்ன பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஃப்ரண்ட் வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒரு நார்மல் பைக்கோ டயர் தான் போட்டிருக்காங்க, ஏன்னா வண்டி ஆஃப் ரோடிங் போகிறதுனால. பின்னா உங்கள் ஷோகப்சன் நல்ல ஏருக்கு ஷோகப்சன் போட்டிருக்காங்க. இங்கே வரல ஒரு மல்காடு வரும், சாதா பழைய ஹிமாலயன். பின்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆலோஜன் லேம்பு தான், பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஆனால் இது ஒரு டிம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிம் வரும். ரொம்ப உங்களுக்கு ஹிமாலயா அந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகும்போது இந்த லைட் ரொம்ப இதாக இருக்கும். இவ்வளோ வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா, அதே அந்த லைட்டு. பின்ன வந்து விண்ட்ஷீல்டு, விண்ட்ஷீல்டு வந்துட்டு ரொம்ப தூரம் போகும்போது இந்த விண்ட்ஷீல்டு நிறைய பேர் வைப்ரேஷன் அது மூஞ்சில் ஏர் காத்தடிக்கு சொன்னீங்க, அதனாலே பிஎஸ் சிக்ஸில் இந்த ஒரு கட்டிங் கொடுத்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. பின்ன வண்டியோட ஃப்ரெண்டு, பின்ன 4 இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அடி சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன். 4 இண்டிகேட்டர் ஒன்றா எரியும், இந்த போர்மப்பில் 4 இண்டிகேட்டர் எரியும் இந்த பைக்கில். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம அமேசிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், கூலாக இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் கார்டு வச்சுருக்காங்க, இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் கார்டு வச்சுருக்காங்க, இந்த இடத்துல ஹிமாலயன் சாதா நார்மல் ஹிமாலயம் மாதிரி வச்சுருக்காங்க. பின்னது இந்த இடத்துல பழைய ஹிமாலயன்லாம் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஹிமாலயம் இப்போ வர ஹிமாலயன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்டிக்கரிங் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பின்ன உங்களுக்கு 315cc இன்ஜின் இது கொடுத்துருக்காங்க இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட்டுக்கு உங்களுக்கு வாஷ் இது பண்ண ஆயில் கேஸ் பண்ணிக்கலாம் வண்டியிலே. பதி தெரிந்தா இந்த ஒரு இடத்துல இருக்குது. வண்டி வந்து ரொம்ப ஹைட் இல்லாமல் ஒரு நார்மல் பிரச்சனை ஏறினா எப்படி இருக்குன்னு நான் காணிக்கிறேன். ரேஸ் ஏறணும் அப்பல ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அட்வான்டேஜ் இருக்கும். இந்த கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையில் பேக்கில் எப்படி நின்றுக்கிறோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்பல்சரிலாம் இருக்கும். ரேஸ் எப்படி இருக்கா உனக்கு இந்த வண்டியில் ஃபீலிங் இருக்கும், அந்த உன் ஹைட்டுக்கு எப்படி இருக்கும் அப்பல? சாதாரண பைக்கை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. மாஸ்க் எடுத்துக்கோ. பின்கால் கரெக்டாக தரையில் படுற மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக அக்சரிஸ் பக்காவாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ் இந்த வண்டி யார் வேணும் ஓட்டலாம், ஹைட் இல்லாதவங்க ஹைட் இல்லாதவங்க ஓட்டலாம். நான் உங்களுக்கு காணிக்க தெரிஞ்சு, ஏன்னா ஹைட் இல்லாதவங்க ஓட்டினா எப்படி கம்ஃபர்டபுளாகவும், ஹைட் உள்ளவங்க ஏறினா எப்படி கம்ஃபர்ட். நிறைய பெருசான வண்டி சொல்கிறது இல்லை, ஒன்லி ஆஃப் ரோடிங். இந்த வண்டி ஆஃப் ரோடுக்கு எங்கே வேணால் பண்ணலாம் நீங்கள். இந்த பைக் எப்படி கியர் டவுன் பண்ணுறது, சாதாரண பல்சர் கியர் தான்.
பல்சர் கியர் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அந்த மாதிரி தான். வண்டியோட மேனி பார்த்துங்க எப்படி இருக்குன்னு, இதே வண்டியோட மேனி. அது மாதிரி பேக் மல்கார்டு சொல்ல வேண்டிய இடம், பேக்கு மல்கார்டு உங்கள் டயர்லேருந்து இவ்வளோ இன்ச்சுக்கு இவ்வளோ இன்ச்சுக்கு உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும். ஏன்னா இந்த கல் வந்து சரௌண்டிங் ஆகி உங்களுக்கு இந்த இடத்த இடிக்காமல் இருக்க கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொன்னீங்கன்னா, வண்டியில் இந்த ஆச்சரியம் என்ன சொன்னீங்கன்னா, இந்த வண்டி ஏ டு இசட், இந்த வண்டியோட இந்த இடம் டு இந்த இடம் வர வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல். இந்த விண்ட்ஷீல்டு தவிர, இந்த டிஜிட்டல் மீட்டர் தவிர, பிளாஸ்டிக்கு பாக்கி எல்லாமே ஸ்டீலு தான், எல்லாமே ஸ்டீல் தான் இந்த வண்டிக்கு. அதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் ரொம்ப ஒரு ஹிமாலயனுக்கு சொல்லலாம். நம்ம கொடுக்குற 2.5 லட்சரூபா காசு இந்த வண்டிக்கு பக்காவாக இருக்கும். வேறு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குவீங்க அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன சொல்லலாம், ஃபுல்லும் இதாக இருக்கும், ஸ்டீல் தான் ஃபுல்லாக. பின்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போல்ட்டு சைஸ் வரும். சாதா வண்டிக்கு இந்த இடத்துல போல்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இது ட்ரில் மிஷின் வந்து எடுக்க முடியும். அப்படி தான் இந்த வண்டிக்கு நிறைய ஸ்க்ரூ வரும், எக்கச்சக்கம் ஸ்க்ரூ வரும் இந்த இடத்துல வரும். பின்ன உங்களுக்கு இந்த இடத்துல ஏர்கூல் இது வருது, இன்ஜின் சூடாச்சுன்னா அதான் தானாக ஏர்கூல் ஆகிக்கிறோம், வாட்டர் லிக்விட் கூலில் ஏர்கூல்டு. பின்ன இந்த இடத்துல உங்களுக்கு இடிக்காமல் இருக்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு சேஃப்டி அசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பின்ன ஒரு டிஸ்க்கு தான், VSX-க்கு ஒரு டிஸ்க்கு தான். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டிஸ்க் வரும், இந்த இடத்துல ஒரு டிஸ்க் வரும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல டிஸ்க் வருது பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படிலாம் போகும்போது உங்கள் ஷூஸோ உங்கள் செப்பலோ அதுக்கு அடியில் கிரிப் போச்சுன்னா இந்த கிரிப்பில் வண்டியை நிறுத்திக்கலாம். ஸோ இந்த புட்ரஷெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு 2.5 லட்சரூபாய்க்கு மதிப்புள்ள வண்டி. இந்த ஒரு ஆயில் கேஸ் உள்ள இந்த இடத்துக்கு மினி ஆயில் கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இன்ஜின் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அற்புதமான வண்டி, செம்ம வண்டி. சும்மா போல ரெண்டு வீடு ரொம்ப பாடும் பழம் ஈஸி. உங்களுக்கு சாதா பைக் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கணும், சார் நிறைய பேர் நடத்துங்க, டிராஃபிக்கில் போய் வளைக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ ஈஸியாக வளர்க்கலாம் அந்த பண்ண பாட்டுக்கு போய்க்கும். சரிங்களா, ஸோ ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன இடனால நம்ம அந்த இடத்த நம்ம ஒரு சில கஷ்டப்பட்டோம். சாதாரண எல்லாமே சொல்லுவாங்க டிராஃபிக்கில் இந்த வண்டியை மேய்க்க ரொம்ப பாடுபாடு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. வண்டி எக்ஸ்ட்ரானரி வண்டியை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வளைச்சிக்கலாம். நான் கீழேருந்து வர ஒரு வீடியோ காணிக்கிற ஒரு வாட்டி கூட நீங்கள் பாருங்கள். ஸோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடில் வண்டி எப்படி போக பாருங்கள், நீங்களே பாருங்கள். சொல்லவே தேவையில்லை, வண்டி ஆஃப் ரோடில் போதை கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு, அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி போகுது பாருங்க. வைப்ரேஷனே இல்லை சொல்ல போனால். பார்த்தீங்களா உங்களுக்கு ஆஃப் ரோடுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங்கே இல்லை, வண்டி வாடு கூட்டு போகுது நம்மளை வாடுக்கு. ஏற்றது மேலே ஏறப்போகிறோம் வண்டி, இது ஒரு ஆஃப் ரோடு ஏற்றுங்க. இங்கே ஏற்ற மேலே வண்டி எப்படி ஏறுன்னு பார்ப்போம் வாங்க. மேலே ஏற்று வண்டி வண்டி அந்த மேலே போயிட்டு எப்படி கீழே வந்துச்சுன்னு சொல்ல போனால் ஃப்ரண்ட் பிரேக்கே வண்டிக்கு இல்லை, பேக் பிரேக்கில் தான் போயிருக்கேன். நான் வண்டி ஒரு லாங் டிரைவ் போகிறனால ஃப்ரண்ட் பிரேக் அவுத்துட்டுருக்கோம், பேக் பிரேக்கு போயிட்டு மேலே போயிட்டு திருப்பிக்க வந்தேன். அந்த வண்டி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வேறு லெவல். உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீட்டரை பார்த்தா தெரியும், இந்த இடத்துல மணி காணிச்சிருக்காங்க, இந்த இடத்துல வண்டி மெக்கானிக் வேலை இருக்குது சொல்லிட்டு காணிச்சிருக்காங்க. வண்டி கிலோமீட்ரு ட்ரிப்பு எவ்வளோ ஸ்பீடாக வண்டி போகுது, வண்டி ஆன் பண்ணி உங்களுக்கு கிலோமீட்டர் இது காணிக்கிறேன், ரேசிங் பண்ணி காணிக்கிறேன். சவுண்ட் வருதா, ஆர்பி மீட்டர் எப்படி ஏறு வருதா. ஸோ இந்த என் கால் பொசிஷன் வைக்கும் போது என் காலுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன் நான், இந்த டேங்கை வைக்கும் போது நமக்கு முந்தைய எப்படி நிற்காது, நம்ம கால் எப்பயுமே எப்படியே இருக்கும், கற்பனைக்குள்ள கால் வலிக்க வலிக்க சூப்பர் ஃபீலிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு.
சரிங்களா, ரைடு பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படின்னா நன்றி. காய்ஸ் இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப ஆஃப் ரோட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரண வண்டியாச்சும் வந்தால் போக முடியாது, ஆனால் போகலாம். ஆனால் இந்த வண்டியில் வரும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் பாருங்கள் இந்த வண்டி அவ்வளோ இதாக ஓட்டலாம் நமக்கு. பார்த்துருப்பீங்க நம்ம வண்டி நின்றுக்கிட்டே ஓட்டணும், வண்டி சொல்லக்கூடாது, அநியாயம் வேறு லெவல். நம்ம ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு மதிப்பான வண்டி, சூப்பர் வண்டிங்க. அப்போது